हेलो स्टूडेंट्स आई एम राजराजेश्वरी नम इनके तमिलनाडु स्टेट बोर्ड सिलेबस ला एक्सरसाइज 1.6 9 स्टैंडर्ड सम பார்க்க போறோம் நம்ம இப்ப பார்க்க போறது 11th सम ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चन படிச்சிரலாம் இந்த அட்ஜசன்ட் டயகிராம் இஃப் n ஆஃப் u இஸ் ஈக்குவல் டு 125 y இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் x and z இஸ் 10 மோர் தென் x தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x y and z அப்படினு கொடுத்துட்டு இங்க கீழ ஒரு டயகிராம் இருக்கு இந்த டயகிராம் வந்து உங்க புக்லயே இருக்கு பாத்தீங்கன்னா என்ன டேட்டாஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க x y z 4 17 6 ஆல் தி 3 இந்த இடத்துல 3 கொடுத்திருக்காங்க 5 னு ஒரு நம்பர் இங்க இருக்கு n of u is equal to 125 கொடுத்திருக்காங்க இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா அவங்களே எல்லா டேட்டாஸும் கொடுத்ததனால இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரது 125 அப்படினு எடுத்துக்கணும் நீங்க இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியது இல்ல இப்போ இன்னொரு ஒரு க்ளூ ஒன்னு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த x y z கண்டுபிடிக்கிறதுக்கு y is 2 times of x அப்படினு கொடுத்திருக்காங்க அப்படினா என்ன அர்த்தம் yன்றது வந்து 2 times of xனா 2x அப்படினு அர்த்தம் இல்லையா அத இங்க எழுதிக்கலாம் y is equal to 2x அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க z is 10 more than x அப்படினு கொடுத்திருக்காங்க அப்ப z வந்து நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம்னா 10 more than xனா 10 plus x அப்படினு எடுத்துக்கலாம் சோ இந்த ரெண்டு க்ளூவ வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னா x y z இந்த மூணுத்தனோட வேல்யூவும் கண்டுபிடிக்க போறோம் சோ இப்போ இந்த சர்க்கிள்ல கொடுத்திருக்க எல்லா நம்பரையும் வெளிய ஒரு 5ன்ற நம்பரை எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரதுதான் 125 அத நம்ம எழுதலாம் சோ லெட் us ரைட் இட் 125 இஸ் ஈக்குவல் டு இந்த 125 இருக்குலையா இது வந்து எல்லாத்தையும் சேர்த்து வரது சோ 125 எதுக்கு ஈக்குவல்னா x + y + z फर्स्ट இந்த மூணத்தையும் ஆட் பண்ணிட்டோம் இப்போ இன்டர்செக்ஷன் பார்ட் மூணத்தையும் ஆட் பண்ணுங்க 4 + 17 + 6 + சென்டர்ல என்ன நம்பர் இருக்கு அத எழுதிக்கோங்க 3 + வெளிய ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா அத எழுதிக்கோங்க 5 அந்த 5 யும் சேக்கணும் நீங்க எல்லாத்தையும் சேர்த்து வரதுதான் 125 சோ எழுதியாச்சு இப்போ 125 அப்படியே எழுதிக்லாம் 125 equal to x அப்படியே எழுதிக்கோங்க ஏற்கனவே அவங்க ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க y is equal to 2x so y ன்ற இடத்துல நீங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் 2x சப்ஸ்டிட் பண்ணலாம் அதே போல z என்ன கொடுத்திருக்காங்க 10 more than x so z க்கு பதிலா 10 plus x எழுதிக்கலாம் plus இப்போ இந்த நாலு நம்பரை ஆட் பண்ண போறோம் நீங்க எப்பவுமே ஆட் பண்ணும்போது பாருங்க 10s வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க 4 ஓட 6 சேர்த்தீங்கனா 10 17 ஓட 3 சேர்த்தா 20 so 10 plus 20 30 30 ஓட 5 சேர்த்தீங்கனா 35 சோ நம்ம ஆட் பண்ணிட்டோம் இந்த அஞ்சு நம்பரோ ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம 125 இஸ் ஈக்குவல் டு x எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அது x இருக்கு இங்க 2x இருக்கு x இருக்கு x + 2x வந்து 3x 3x + x வந்து 4x சோ 4x + இந்த 10 ஓட 35 சேர்த்தீங்கனா 45 ஓகேவா இந்த நம்பரோட நம்பரை சேர்த்துப்போம் 45 125 இந்த 45-ய லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கனா minus 45 is equal to 4x 125 la 45 pochuna 80 80 is equal to 4x 4 if you bring to the left hand side 80 divided by 4 is equal to x what is 80 divided by 4 it is 20 20 into 4 thanama 80 so x equal to 20 x oda value namakku kadachirchu ipo next edanoda value venum ungalku y z oda value venum y என்னன்னு உங்களுக்கு தெரியும் y is equal to 2x y is equal to 2x னு எழுதி 2 into x ஓட வேல்யூ இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க 20 அதை இங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 2 into 20 equal to 40 z என்ன அப்படிን கேட்டிங்கனா 10 plus x so 10 plus x ன்ற இடத்துல 20 போட்டுக்கோங்க 10 plus 20 will give you 30 so these are the values இப்போ values கண்டுபிடிச்சிட்டோம் கடைசி எடுத்து எழுதிக்கோங்க x equal to 20 y is equal to 40 z is equal to 30 சோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் வெரி வெரி ஈஸி பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு இல்ல இந்த டயகிராம் பார்த்து இந்த டயகிராம்ல இருக்க எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி தட் இஸ் ஈக்குவல் டு 125 போட்டுட்டு கொடுத்திருக்க க்ளூவை இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும் சோ எப்பவுமே க்வெஸ்டனை நல்லா படிச்சுக்கோங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும் I hope you all understand the sum students please subscribe my channel students thank you ma'am